सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देऽहं गणनायकं मूषिकवाहनमोदकहस्तं श्यामलकर्णविलम्बिरशूद्र वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायकपादनमस्ते वेल् वेल् मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்னா மகேஷையர். அதாவது என்ன வரம் நம்ம கேட்டிருந்தாலும் அள்ளி அள்ளி தரக்கூடியது இறைவன். அப்பேற்பட்ட வரங்களை நம்ம அள்ளி அள்ளி பெறக்கூடிய நிலையிலிருந்தும் நமக்கு அது வந்து மறைக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். எப்படி சார் இது? பெரிய வைர மோதிரங்க. இந்த வைர மோதிரத்து மேலே பார்த்துட்டிங்கன்னா தூசி படிந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வைரத்தினுடைய ஜொலி ஜொலிப்பு கண்டிப்பாக கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மையும் கூட. அந்த மாதிரி இறைவனுடைய வரத்தை நாம் வந்து பெற வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயங்கள் நம்ம பெரியவங்க நிறைய விட்டுட்டு போயிருக்காங்க. சரி, அப்பேற்பட்ட வரம் கிடைக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும்? நான் ரொம்ப நாளாக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த பிரார்த்தனைகள்லாம் எனக்கு நிறைவேற நான் என்ன பண்ணணும்? வரக்கூடிய பௌர்ணமி 26ல் துர்கா சப்தசதி பாராயணம், அது மட்டும் இல்லாத திருமணம் வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஸ்வயம் வரா கலா பார்வதி ஜபம் ரொம்ப விசேஷகரமாக நடக்கிறது. இதில் பங்கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுடைய பெயர் நட்சத்திரத்தை 7397394829க்கு நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம், டீட்டெயில்ஸ் தருவாங்க. இந்த மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடியது லோகக்ஷேமத்துக்காகவும் எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்பில் பண்ணக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறதுல நமக்கு நிறைய பலன்கள் உண்டு. ஏன்னா கூட்டு வழிபாட்டுக்கு அவ்வளவு பலன்கள் உண்டுன்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாள் எப்படி இருக்குது, நட்சத்திரம் எப்படி இருக்குது, ஆன்மீக தகவல், இந்த ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம வாசிக்க வாசிக்க பார்க்க பார்க்க அந்த சுவாமியினுடைய மந்திரத்தை சொல்ல சொல்ல அவ்வளவு பலன்கள் உண்டு. சரி, இன்னைக்கு ஆன்மீக டிப்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய வேண்டுதல் பண்ணுவோம். அந்த வேண்டுதலில் பிரதான வேண்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் சில விஷயங்கள் தான் இருக்குது. அதுலேயும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா, விநாயகப் பெருமானுக்கு எருக்களம், வெள்ளை எருக்களம், வெள்ளை எருக்களை புஷ்பமாக போடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். அது அழகாக கோர்த்து வெள்ளை இருக்கிற பூவாக மாலையாக போடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். நீங்கள் இதை பண்ணி பாருங்கள், பெரிய மாற்றங்கள் தெரியும். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்விக்குண்டான அற்புத பதில், அதாவது தசா புத்தி அந்தரம். இந்த அந்தரம் சூக்ஷமம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தசை என்பது 9 கிரகங்கள்னால் நம்ம பிரிக்கப்பட்டது. 9 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சில வருடங்கள் கொடுக்கப்பட்டு 120 வருடத்துக்குண்டான கணக்குகள் தான் தசா. அந்த தசையை பிரிப்பது, 9 பிரிப்பது, ஒரு கிரகத்தை அதாவது ஒரு தசையை 9 பிரிப்பது பார்த்துட்டிங்கன்னா புத்தி, அதையும் 9 பிரிப்பது அந்திரம், அதையும் 9 பிரிப்பது சூக்ஷமம்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்திரம் சூக்ஷமம், அதற்குண்டான விளக்கங்கள். இதை ஜோதிட சாஸ்திரத்தை நம்ம சரியாக உட்கார்ந்து பார்க்கும்பொழுது அந்த தசா புத்தி அந்திர சூக்ஷமம் இதை நம்ம பார்ப்போம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஜெம் ஸ்டோன்ஸ் இருக்குது இல்லைங்களா. மேஷ ராசிக்கு என்னங்க, இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். 18/5/2021 ஸ்ரீபிரமவருஷம் வைகாசி மாதம் 4 திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூசம். காலை 11:16 வரை பின்பு ஆயில்யம். இன்றைய திதி சஷ்டி. காலை 8:40 வரை பின்பு சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் உத்திராடம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைக்கி பூச நட்சத்திரம் 11:16 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம். பூச நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம், முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரம் தான். அதே மாதிரி சஷ்டியும் காலையில் வரைக்கும் இருக்குது. இந்த காலையில் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சஷ்டியும் ரொம்ப முருகப்பெருமானுக்கு வந்து அதுக்கப்புறம் சப்தமி வந்துடுறது. சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திரமும் உகந்ததாக இருக்குது, திதியும் உகந்ததாக இருக்குது, கிழமையும் சுப்பிரமணியருக்கு உகந்ததாக இருக்குது. ஆக முருகா 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 முருகான்னு மனமுருக பிரார்த்தனை பண்ணுறவாளுக்கு நினச்ச காரியங்கள் வெற்றியாகும்னு சொல்லலாம். நிறையா பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு சார் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்னால நாங்களும் முருகபக்தி, வீட்டில் வந்து சுவாமிக்கு வந்து செவ்வாய்க்கிழமனால்
அவ்வளோ அற்புதமாக நான் வழிபடுறேன் அப்படின்னு சொல்லின்றிருந்தா இன்றைக்கும் அதை பற்றிய ஆன்மீக தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்படி வேண்ட வேண்ட எல்லா காரியங்களும் வெற்றியாகக்கூடிய அற்புதமான வழிபாடில் முருக வழிபாடும் ஒன்று. சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான அற்புத பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, உதவின்னு கேட்டு வர வாழ்க்கை அற்புதமான உதவி செய்யக்கூடிய நாளாக இருக்கும். ரொம்ப நேரம் பிரச்சனைகள் அது இது அப்படியாக்கும் இப்படியாகும் நிறையா பேர் சொல்கிற வாட்ட முதல்ல பிரச்சனையே இல்லாமல் இருக்கணும், அதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிற யோசனைகளுக்கு போயிடுவீங்க. குழப்பம் இருந்த விஷயத்துலேருந்து தெளிவடையக்கூடிய அற்புதமான தினம். விடாது உழைப்பு நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. கொஞ்சம் சேமிப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய தொழில் பற்றிய சிந்தனை மனசில் ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு பேசும்போது என் பேரில் ஆரம்பிக்கலாம், இவா பேரில் ஆரம்பிக்கலாம், இவாளுக்கு நேரம் நல்லா இருக்குது, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை பற்றி பேசுவீங்க. தண்ணி வழுக்கிற இடத்துல கவனம் என்பது தேவை. பின்பு பேசின்னு இருக்கிற அதாவது பின்னாடி பேசின்னு இருக்கிறவளுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினங்க. ரிஷபராசி நண்பர்களே, பணம் பொருளாதாரம் சேரக்கூடிய அற்புதமான தினம். நிறைய பேர் என்கிட்ட சொல்லும்போது சார் சார் பணம் சேரலையே சார், நான் என்ன பண்ணுறது, உழைக்கணும், உழைப்பு இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரும், சின்ன சின்ன விஷயங்களில் எனக்கு ராசி நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணக்கூடாது, அதுக்கு உண்டான முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நிச்சயம் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருமண வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அதுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சில நேரத்தில் பல பேர் பல விதத்தில் பேசுவா, இருப்பினும் உங்களுடைய பெரும் முயற்சியினால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் முன்னேறிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அருமையாக இருக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். மிதுனராசி நண்பர்களே, 10 வேலையை நம்ம எடுத்து பண்ணிவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் பார்த்துப்போம் அப்புறம் பார்த்துப்போம்னு சில காரியத்தை தட்டி போட்டுருவோம். அப்படி இல்லாமல் எந்த விஷயமாக இருந்தாலும் இன்றே செய், இப்பொழுதே செய்யுங்கிற முயற்சி எடுத்து பண்ணிங்கன்னா பெரிய பலன்கள் கொடுக்கும். பிறருக்கு ஆரோக்கியமாக இருக்கீங்களா, நன்னா இருக்கலா இப்படி கேட்குறத விட நீங்கள் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும், யோகா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கணும். முந்தி நான் பண்ணிட்டு இருந்த இப்போ விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கப்பட திருப்பி கடைப்பிடிச்சு சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். உடம்பை ஆரோக்கியமாக வச்சுருந்தா தான் எல்லா காரியமும் வெற்றியாகும். நம்ம அப்புறம் பார்த்துப்போன்னு தள்ளி விட்டுட்டோம்னா நிச்சயமாக அது திருப்பி அந்த நாள் கிடைக்காதுன்னு சொல்லலாம். அதே போன்று எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கவங்க, பிறருக்கு அட்வைஸராக இருந்துட்டு இருக்கிறவங்க எல்லா காரியங்களும் வெற்றியாகவும் கவலைப்பட வேண்டியதில்லை. பணம் பொருளாதாரம் கூடி வரும். வீடு கட்டின்று பாதியில் நின்று இருக்கிறவர்களுக்கு திருப்பியும் பணம் பொருளாதாரம் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கடகராசி நண்பர்களே, ஒரு விஷயத்தில் நம்ம பார்த்து 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 செய்யும்போதும் சில தப்புகள் வரும். யானைக்கும் அடிசிறக்கும்னு சொல்லுவாள், இருந்துட்டு போகிறது. அந்த தடவை நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா அதை பார்த்து கிண்டல் கேள்வி பேசினா பேசிட்டு போட்டோம், நம்மளுக்கு ஒரு பெரிய அனுபவம் தான். அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்னங்கிறத யோசிங்க. புதிய சில பிஸ்னஸ் எல்லாம் மனசில் தோணும், அதெல்லாம் எடுத்து பண்ணுங்கள். ஆர்கானிக் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவங்க, அரிசி சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக, காய்கறி விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி உண்டு. சில நேரங்களில் வரவு செலவு, இந்த செலவு ஜாஸ்தியாக இருக்கும், வரவு கம்மியாக இருக்கும், கவலைப்படாதீங்க, பின்னாடி நிறையா மாற்றங்கள் வரும். உங்களுடைய சமயோஜித யோசனை பல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, கடகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடுங்க. சிம்மராசி நேர்களை, ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை எடுத்து பண்ணுவேன். யார் நடக்காதுன்னு சொல்கிறது, நீங்கள் முயற்சி பண்ணால் நிச்சயம் நடக்கும். புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கும், புதிய விஷயத்தை எடுத்து பண்ணுவீங்க. அரசாங்கத்தில் வேலை செய்கிறவாளுக்கு இடமாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு இடமாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கோம், அடுத்தது நான் திருப்பி படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம், நிச்சயம் உங்களுக்கு படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக முன்னேற்றங்கள் உண்டு. சில பேர் நம்ம ஒரு முயற்சி எடுத்திருக்கும் போது அதுக்கு தடைகள் கொண்டு வருவாங்க, அந்த தடைகள் கொண்டு வந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய விடாமுயற்சி வெற்றி தரும், நல்ல பேர் கிடைக்கும், அந்த பேரின் மூலமாக மன திருப்தி அடைவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கன்னிராசி நேர்கள், ஆர்வமாக ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுவீங்க. யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன, என்னால் முடிஞ்ச நல்ல காரியத்தை நான் பண்ணுறேன்,
அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசெலுத்தும். சகோதர சகோதரிகளுக்கு சில உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க. மன திருப்தியான ஒரு விஷயங்கள் பணத்தில் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வேண்டிய பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. நம்ம சாதாரணமாக இருக்கும்போது நாலு பேர் நாலு விதத்தில் பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே நம்மளை முன்னேற வைக்கும். அந்த மாதிரி முன்னேற வைக்கிறதுக்கு உண்டான ஆளாக இருக்கும். நல்ல பேர் கெட்ட பேர் எல்லாத்தையும் கேட்டு சரி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசெலுத்தும். இன்றைய தினத்தில் நிறைய கோயில் காரியங்கள் எடுத்து பண்ணணுங்கிற ஆசைகள் மனசெலுத்தும். திருமண காரியம் கைகூடும். ரொம்ப நாள் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்கள், வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் இது ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருந்துருக்கும். இந்த சமயத்தில் நமக்கு யாரும் ஆறுதல் சொல்ல மாட்டாளா, நமக்கு யாரும் ஆறுதல் பேச மாட்டாளாங்கிற சிந்தனைகள் இருக்கும். இந்த சமயத்தில் யாராவது எழுத்து பேசினா உடனே சண்டையாயிடும். காலை வேலைகளில் மத்தியானம் சாதாரணமாக முடியும். இந்த நிலையில் புதியதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை மனசில் உற்சாகத்தோடு ஆரம்பிப்பீங்க. ஜெயிப்பேங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணும். அதே சமயத்தில் அதுக்கு பணம் பொருளாதாரத்தை பற்றி யோசிப்பீங்க. கூடிய சீக்கிரம் அதற்குண்டான ஏற்பாடுகள்லாம் தானாக நடக்கும். தண்ணீர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவா, கார்பெண்டராக இருந்துருக்குவாங்க, ப்ளம்பராக இருந்துருக்குவாங்க, எலக்ட்ரீஷனாக இருந்துருக்குவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவங்க, கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ், நகைக்கடை வச்சுட்டுருக்கவங்க, வைர வியாபாரம் பண்ணிட்டுருக்கவங்க, கல் வியாபாரம் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம எப்படி மாற்றுறது அப்படிங்கிற யோசனைகள் மனசில் தோணும். ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகத்தில் சுக்கர பகவான் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க. விருச்சிகராசி என்பர்களே, பெருமை வைக்கக்கூடிய நல்ல நாள். ஒரு சில காரியங்கள்லாம் நம்ம யோசித்து அது நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், எதனால் நடக்கங்கிற யோசனைகள். ஒரு சில காரியங்கள்லாம் தெல்ல தெளிவாக நடந்ததுன்னு வைங்க, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னங்கிறது யோசிச்சுட்டே போகும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. அரசியலில் இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில நேரம் சில பேர் உங்களுக்கு அட்வைஸ் சொல்லி கொஞ்ச நேரம் உட்காந்து டயத்தை எடுத்துருவா. பாப்பா பாப்பாப்பா, இன்றைக்கி அட்வைஸ் கேட்டதில் எவ்வளோ விஷயங்கள், இது உட்காந்து கேட்கலாம் ஆனால் சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்காளேங்கிற யோசனைகள்லாம் இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்கள், நிறையா விஷயங்களில் பார்த்துட்டேன்னா நம்ம நமக்குன்னு ஒரு கோட்பாடு வச்சுருப்போம், அதை மீறி யாராவது பேசினானா கோபம் வரும். அப்படி கோபத்தை சில நேரம் வெளியில் காமிச்சுப்போம், சில நேரம் காமிச்சிக்க மாட்டோம். அது இடம் சூழ்நிலையை பொறுத்து. ஆனால் இன்றைக்கி அப்படியே மாறிடும். காண்பிக்கப்படாத டக்குன்னு கோபப்பட்டுருவேன். அதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அரசாங்கம் வந்து நமக்கு வந்து பிரயாணம் பண்ணப்படாது, தூரம் வேண்டாம், அனாவசியமாக நீங்கள் சுத்தப்படாதுன்னு சொன்னால் அதை நீங்கள் அழகாக கடைபிடிக்கணும். அப்படி படைச்சுட்டேன்னா நல்லது. மறதியில் சில பொருட்களை எங்கேயா வைக்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா பண விஷயங்களில் கவனம் தேவை. பணத்தை இங்கே அங்கே அங்கே இங்கே வச்சிடப்படாது. குறிப்பாக பூராடம் உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்கவா. இன்றைக்கி எதுனா கையெழுத்து போடுறது, ஒரு முடிவு எடுக்கிறது, வாக்கு கொடுக்கறது, 1-4 முறை கவனம் என்பது தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண். 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ஒரு விஷயத்தில் நம்ம பொறுமை பா யோசித்து பண்ணுவோம். நல்ல வேலை இந்த காரியத்தை பண்ணியிருந்தோம்னா என்ன ஆயிருக்கிறது, ஜுஜோ தப்பு பண்ணி விட்டேன், இந்த கடை திறந்துருந்தேன்னா என்ன ஆயிருக்கிறது, இந்நேரத்துக்கு வியாபாரம் இப்படி கடைசியில் நெக் டு நெக் தப்பிச்சுடுவேன். இறைவன் ஏதோ நமக்கு துணை இருக்கான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே ஆழ்ந்திருந்துட்டு இருக்கும். அதுதான் உண்மை. பாலிட்டிக்ஸில் இருந்துகிட்டு இருக்கும், இரும்பு சம்பந்தமான உத்தியோகம், ஸ்கிராப் சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிகிட்டு இருக்கும், அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். புதிய பதவிகள் தேடி வரக்கூடியதாக புதிய பொறுப்புகள்லாம் எடுத்து பண்ணி இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்கள், அப்பப்போ சில நேரங்களில் நல்லது செஞ்சாலும் கெட்ட பேர் வருதப்பா, புரிந்துக்க மாட்டேங்கிற டக்குன்னு வார்த்தை விட்டுறா என்ன இப்படி அப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். பிறருக்கு நம்ம எல்லாம் சொல்கிறோம், நமக்குன்னு வரும்பொழுது ஏதாவது ஒன்று மனசு குழப்பமாகிறதேங்கிற தோணும். நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கும். ஸ்டேஷனரி சம்மந்தமாக, புக்ஸு சம்மந்தமாக, ஸ்கூல் சம்மந்தமாக, ஆன்லைன் சம்மந்தமாக, அகாடமி சம்மந்தமாக, அதேமாதிரி பெரிய பெரிய பொறுப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். சில நேரங்கள்
ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சில விஷயத்தை பற்றி யோசிப்பில் அதுக்கப்புறம் சாதாரணமாக முடியும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடுங்க. மீனராசி அன்பர்களே, அப்பப்போ யதார்த்தமான தடங்கல்கள் இருக்கும். நம்ம ஒரு காரியம் பண்ணுவோம், சரி ஒருத்தரை சந்திக்கலாம்னு நினைப்போம், அந்த காரியம் தட்டி போடும். இந்த நேரத்தில் அப்பாயின்மெண்ட் கொடுப்போம், அந்த நேரத்தில் சில தடங்கள் நல்லதுக்கு தான் அப்படின்னு யோசிப்பேன். யார் யாருக்கெல்லாம் முதல்ல பணம் கொடுக்கணுமோ அந்த கடன்களை பூரா அடைச்சிடணும், ஃப்ரீயாக மைண்டை வச்சுக்கணும். நிறைய திட்டங்கள் போடுவேன், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அதெல்லாம் அனுகூல்யமாகும். ரொம்ப நாளாக பார்க்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம். சில நேரம் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும், சில நேரம் நடக்காது, பரவாயில்ல. ஏதோ நல்லதுக்கு தான் பகவான் கூட இருக்கார் அப்படிங்கிறத நினைங்க. முடியாத விஷயத்தை பண்ணாதீங்க, அவசரமாக ஒரு சில காரியத்தை பண்ணாதீங்க, நிதானத்தை கடைபிடிங்க. நிச்சயம் உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெற்றவாளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான அற்புத பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதுங்க. நான் எப்பேற்பட்ட முயற்சிகள் எடுத்தாலும் ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்குது சார். பெரும் முயற்சிக்கு பல தடங்கள், அந்த பல தடங்களை நீக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதைத்தான் நிறையா பேர் கேட்குறேன். இன்றைக்கி அற்புதமான நாளாக இருக்குது, அதுவும் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை யாருக்கு உரியதுன்னு உங்களுக்கே தெரியும், முருகப்பெருமானுக்கு உரிய. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள், இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய பிராயஸ்தங்கள் பார்த்துட்டாலும் உங்களுக்கு பெரிய மாறுதல் கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். முருகப்பெருமான் படம் வீட்டில் வச்சுட்டு இருக்கிறவா அந்த படத்தை வைத்து கிழக்கு நோக்கி வைத்து நீங்கள் வடக்கு பார்த்து உட்காந்து அரளி புஷ்பம், இந்த செவ்வரளி இருந்தால் ரொம்ப விசேஷம், இந்த செவ்வரளி எடுத்து லேசாக அதில் தண்ணீரை விட்டு கழுவி ரெண்டு பன்னீர் இருந்துன்னா அந்த பன்னீரை லேசாக தெளிச்சு விடணும். அப்படி தெளிச்சு விட்டு அந்த புஷ்பத்தை சுவாமிக்கு கட்டணும். அப்படி கட்டி கொஞ்சம் புஷ்பத்தை உதிரியாக வச்சுக்கணும், கொஞ்சம் சுவாமிக்கு கட்டணும். கட்டி முடிஞ்சதுக்கப்புறம் சுவாமிக்கு மாலையாக போடணும். ரெண்டு நெய் தீபத்தை வடக்கு அல்லது கிழக்க பார்த்து எழுது. சுவாமிக்கு வந்து பஞ்சாமிரத நிவேத்தியம், பழத்தில் கொஞ்சம் கரும்பு சர்க்கரையை போட்டு லேசாக தேனும் நெய்யை விட்டு திராட்சை முந்திரி ஏலக்காவை போட்டு பஞ்சாமிரத்தை இல்லை சார், வெறும் பழம் கரும்பு சர்க்கரை இருந்ததுன்னா அதை பிணைஞ்சு வச்சு வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு அந்த உதிரி புஷ்பம் நீங்கள் கையில் வச்சுருப்பீங்க, அந்த உதிரி பூவால் சுவாமிக்கு பாதத்தில் அர்ச்சனை பண்ணுங்கள். அப்படி அர்ச்சனை பண்ணும்போது முருகனுடைய அஷ்டோத்திரம் ஸ்கந்தாய நமஹ குஹாய நமஹ ஷண்முகாய நமஹ ஓம் பாலநேத்ர சுதாய நமஹ ஓம் பிரபவே நமஹ பிங்களாய நமஹ ஓம் கிருத்திகாசுனவே நமஹ ஓம் ஷிஹிவாகனாய நமஹ ஓம் திபிஷட்புஜாய நமஹ ஓம் திபிஷன் நேத்ராய நமஹ ஓம் சக்திதராய நமஹ ஓம். அப்படி சுவாமியினுடைய அஷ்டோத்திரம் இருக்கும், அந்த அஷ்டோத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க பாதத்தில். ஒருவேளை எனக்கு அந்த அஷ்டோத்திரம் தெரியலையே சார், நான் என்ன பண்ணுறேன், போற்றுகள் இருந்தால் படி, இல்லைன்னா கந்த சிருஷ்டியை வாசித்து சுவாமிக்கு புஷ்பத்தை போடு, ஸ்கந்த குரு கவசத்தை வாசித்து சுவாமிக்கு புஷ்பத்தை போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா முருகப்பெருமானை மனதில் வேண்டிக் கொண்டு முருகா முருகான்னு ஒவ்வொரு புஷ்பத்தை எடுத்து போடுங்க. நம்ம வேண்டும் வரத்தை தரக்கூடிய அள்ளித்தரக்கூடிய அந்த எம்பெருமான் நமக்கு நினைத்த காரியத்தை தடங்களை போக்கி கொடுப்பார். இன்றைக்கி அரளி புஷ்பத்தை முருகப்பெருமானுக்கு சாத்தி வழிபடக்கூடிய விதத்தை பற்றி நான் சொல்லி கொடுத்தேன். இதை தொடர்ந்து வாரங்கள் கணக்கில்லாமல் பண்ணி பாருங்கள். இல்லை சார் எனக்கு குறிப்பிட்ட வாரங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னால் நான் 6 வாரம் 9 வாரம் பண்ணிங்கிறது ரொம்ப விசேஷம். ஒருவேளை எனக்கு நான் வெளிநாட்டில் இருக்கேன், கனடாவில் இருக்கேன், நான் இந்த நாட்டில் இருக்கேன், எனக்கு இந்த அரளி புஷ்பம் கிடைக்காது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வேண்டியிருந்தால் செம்பருத்தி இருந்தால் செம்பருத்தி புஷ்பம், இல்லை பக்கத்தில் வாசனை புஷ்பம் எது இருக்கோ அதை போட்டுக்கலாம். ஆனால் அரளி புஷ்பத்துக்கு விசேஷம் அதிகம். நான் ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன் சார், நான் என்ன பண்ணுறது, முருகப்பெருமானுடைய படத்தை வைத்து அந்த புஷ்பத்தை சாத்தினாப்புல மனதார, அதாவது இதுக்கு தாரண பூஜைன்னு சொல்லுவான். நம்ம ஒரு விஷயத்தை ஃபிசிக்கலாக அந்த காரியத்துக்கு நம்ம பண்ணுறோம், இல்லைன்னா மனதார வேண்டிக்கிறோம், இது ஒரு தாரண பூஜை. அப்படி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும், கவலைப்பட வேண்டாம். ஆக
இன்றைய ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம். முருகப்பெருமானுக்கு அரளி புஷ்பத்தினால் அர்ச்சனை. அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய அரளிப்பூ அர்ச்சனை தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னம் மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.